அன்பு நேயர்களே வணக்கம். இந்த குரு பெயர்ச்சியை ஒட்டி தமிழ் புத்தாண்டும் போக்கிறது. சுபக்கிருதுவிலிருந்து சோபக்கிருதுவாக மாறுகிறது. சோபனா என்றால் அழகு முடிவக்கூடிய இல்லை என்றால் இருக்கக்கூடிய விஷயங்களை அற்புதமாக வெளிக்காட்டி இன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பை தரக்கூடியதாக இருக்கும். உலகங்களை எல்லாம் சந்தித்து வந்திருந்த உலகத்திற்கு இந்த சோபக்கிருது ஷைன் ஆவதற்கான வழிகளை காட்டும். அந்த வழிகளை பயன்படுத்திக் கொள்வது என்பது நாம் தான். குரு பெயர்ச்சி எப்போது ஆகிறது என்று பார்க்க போவோமே ஆனால் முதலில் 21 ஏப்ரல் 2023 ஆகிறது. குரு பெயர்ச்சி ஆகும் போது குரு குரு முழு பலனை தருவாரா? தர வாய்ப்பில்லை. குரு பகவான் மறைந்திருக்கிறார். ஆகையினாலே தான் ஏப்ரல் மாதம் முழுக்க 2023 திருமணம், சுபகாரியங்கள், பத்திரங்களை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுதல், அதாவது நீண்ட நாட்கள் உங்களுக்கு அந்த சொத்து தலைமுறை தலைமுறையாக வர வேண்டும். ஒரு திருமணம் தலைமுறையை தாண்டி பேசப்பட வேண்டும். ஒரு தலைமுறைக்கு இனிமையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த நேரத்தை அவாய்ட் செய்யுங்கள் என்று தான் எழுதப்பட்ட விதிகளும் வேத நூல்களும் ஃபார்முலாவை அமைத்த நம்முடைய முன்னோர் ரிஷிமார்கள் கூறியிருக்கிறார்கள். ஈஸ்வரர்களாக மாற விருச்சிக ராசி அன்பர்களாகிய நாம் எப்படி மாற்றி அனுகூலங்களாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டும். கிரக நில சூழ்நிலைகள், அதாவது குரு பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய குரு பகவானிற்கு அவர் ருண ரோக சத்ருஸ்தானத்திற்கு செல்கிறார். வெளிப்படையாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் நீங்கள் சொத்து வாங்குவதிலோ அல்லது பண இருப்பை ஏதேனும் ஒரு வீடு அல்லது வாகனங்களை இதற்கு முன்பே வாங்க ஒரு அட்வான்ஸ் கொடுத்து விட்டீர்கள் என்றால் பரவாயில்லை, வாங்கி ஆகலாம். ஆனால் புதிதாக ஏதேனும் ஒரு முயற்சியை துவங்கினீர்களே என்றால் அந்த முயற்சிகளிலே வெற்றி கிடைக்குமா என்றால் அது அந்த அளவிற்கு சாத்தியம் இல்லை, அல்லது கூடுதலாக உழைப்பு இருக்க வேண்டும் என்று தான் சொல்ல வேண்டும். மீண்டும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கஷ்டகாலமா என்று அடுத்தவர்கள் பார்த்து வருத்தப்படும்படியாக எந்த காரியத்தையும் செய்யாதீர்கள். குறிப்பாக உங்களுடைய பேச்சு செயல் நடத்தை இதன் மூலமாக எதிரிகளை நீங்கள் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருந்தீர்கள் என்றால் அவர்கள் இந்த நேரத்திலே உங்களுக்கு தகுந்த விஷயத்திலே தகுதியோ தகுதியற்றதோ ஒரு தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். விருச்சிக ராசி ஏற்கனவே அர்த்தாஷ்டம சனியிலே இருக்கிறீர்கள். அதன் காரணமாகத்தான் அமாவாசைகளிலே நீங்கள் செய்ய வேண்டிய தர்ப்பணம் இவையெல்லாம் செய்வது, பித்ருக்களுக்கான வழிபாடுகளை செய்வது, குலதெய்வ வழிபாடை செய்வது உங்களுக்கு இந்த காலத்திலே குரு பகவான் தரக்கூடிய ஏதேனும் நற்பலன்களை மேலும் அனுகூலங்களாக கூட்டி தரும். குருவினுடைய பார்வை பலம் மட்டுமல்ல, குருவினுடைய பார்வை பலத்தோடு இணைந்த சனியினுடைய பார்வை பலமும் இருக்கிறது. அது உங்களுடைய தொழில் சாணத்தின் மீது விழுகிறது. அதன் காரணமாக தொழிலிலே ஏதேனும் மாற்றங்கள் நிகழக்கூடிய அமைப்பு இருக்கும். தொழிலிலே சில நெருங்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கும். அதை எவ்வாறு சமாளிப்பது? நல்ல ஒரு குருவாரின் ஒரு அருள் உங்களுக்கு. ஒரு ஆபீஸில் பணிபுரிகிறீர்கள் என்றால் அதன் மேல் அதிகாரிகளிடம் சகஜமாக பேசி, அதாவது பணிவோடு கனிவோடு பேசுவது, இழைந்து குழைந்து பேசுவது அல்ல, பணிவோடும் கனிவோடும் பேசி எப்படி நம்முடைய வேலைகளை இவன் பணிவானவன் அல்லது இவர் பணிவானவர் என்று பணிவுக்கு உங்களுக்கு பரிசு தரக்கூடிய நிலையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வைத்தது நீங்கள் வைத்ததுதான் சட்டம் என்பது போல் பேசக்கூடிய மனநிலையை உங்களுடைய ராசி ராசிநாதன் தந்து விடுவார். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் அவ்வப்போது மாறி மாறி மாதத்திற்கு ஒரு முறை அங்கும் இங்கும் மாறி பலன்களை மாறி மாறி தருவார். கோபம் உங்களுடைய சுபாவமாக இருந்தாலும் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கோபத்தை வெளியே காட்டிக் கொள்ளாமல் நாம் இந்த குறுக்கு வழியிலே நாம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைப்பார்கள். இது ஏன் இந்த காரணம் என்றால் அந்த கிரகத்தினுடைய தன்மையே அப்படித்தான். செவ்வாய் ராசிநாதன் செவ்வாய் சில சமயத்திலே அருகிலே பூமிக்கு அருகிலே வந்து உபத்திரவங்களை செய்வது, பின்னர் மிக தொலைவுக்கு சென்று ஒன்றுமே செய்ய முடியாத நிலையிலே சென்று சிக்கிக் கொள்வது, மீண்டும் கால பலன்களுக்கு ஏற்றவாறு மீண்டும் பூமிக்கு நெருக்கமாக வந்து நிலநடுக்கம் போன்ற விஷயத்தை தருவதும். ஆனால் உங்களோடு பழகி இருப்பவர்கள் நீங்கள் விருச்சிக ராசிக்காரர்கள் என்று தெரிந்திருந்தால் உடனடியாகவே அவர்களுக்கு ஒரு திட்டம் மனதிற்குள் தோன்றிவிடும். நல்ல ஒரு புலமை பெற்ற எந்த ஒரு ஜோதிடனும் உங்களுடைய ஜாதகத்தை கொண்டு கொடுத்தீர்கள் என்றால், அதாவது உங்களுடைய எதிராளி கொண்டு கொடுத்தார் குறிப்பாக என்றால், எந்த நேரத்திலே நீங்கள் எந்த மதி மயக்க நிலையிலோ அல்லது உச்ச நிலையிலோ இருப்பீர்கள், அந்த நிலை எப்படி பயன்படுத்தி சாதித்துக் கொள்ளலாம் அல்லது உங்களை சோதனைக்குள்ளாக்கலாம் என்பதை எளிதிலே சொல்லிவிடக்கூடிய
ஜாதகத்தை அமைப்பு என்றால் அது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எளிதிலே சொல்லிவிட முடியும். மேஷராசியும் விருச்சிகத்தின் ராசி போலவே அவருக்கும் செவ்வாயான் ராசிநாதன் என்றாலும் கூட சூரியன் உச்சம் பெறக்கூடிய அந்த அமைப்பு அங்கு திடீரென்று அவர்கள் யாரிடமும் சிக்கிக்கொள்ளாத சூழ்நிலை அவர்களுக்கு தரும். இப்போது உங்களுடைய ராசிநாதனை பற்றி நான் சொன்னேன், அவர் அவ்வப்போது இந்த ஒரு வருடத்திலே மாறி மாறி பலன் தருவார். ஆகினால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி நோட்டிபிகேஷனை ஆன் செய்து வைத்திருக்கும் போது அவ்வப்போது கிரகங்கள் தரக்கூடிய பலன்களை எவ்வாறு அனுகூலமாக மாற்றிக்கொள்வது என்பதை பற்றி உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். சரி, இது அர்த்தாஷ்டம சனி என்று சொல்கிறீர்கள், அதே சமயத்திலே ஆறாம் இடத்திலே குரு என்று சொல்கிறீர்கள். ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு என்ன நல்லது செய்ய மாட்டாரா என்றால் உங்களுக்கு இப்போது எச்சரிக்கையை தருவார். ஆம், எண்ணியது காரியத்தடை நடக்கிறது என்றால் என்ன, உங்களுடைய எண்ணத்திலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாருங்கள். நீங்கள் எது நினைக்கிறீர்களோ அது நடக்கவில்லை என்றால் அதை எப்படி மாற்றி அமைத்து நடத்துவது என்று தகுந்த ஆலோசனை பெற்று தொழிலானாலும் வியாபாரமானாலும் வேலையானாலும் செய்யுங்கள். ஏனென்றால் உங்களுடைய ஜீவன ஸ்தானத்தை குருவும் பார்க்கிறார், சனி பகவானும் பார்க்கிறார். அர்த்தாஷ்டம சனி ஏழை சனிக்கான ஒரு பாதி கஷ்டங்களை தருவார் என்று நான் உங்களுக்கு ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ள சொல்கின்றேன். உடல்நலத்தை 100 கூடுதலாக சதவீதம் செலவழித்து உடல்நலத்தை அக்கறையோடு பார்த்துக் கொள்ளுங்கள். ஜீரணக் கோளாறு போன்ற பிரச்சனைகள் வருவதற்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது. ஜீரணக் கோளாறு ஏற்பட்டாலே தூக்கம் போகும், தூக்கம் தொலைத்தாலே யோசிக்கக்கூடிய அந்த திறனை வாங்கிவிடுவார் ராகு பகவான். இப்படி ராகு உங்களுக்கு ஆறாம் நிலையில இருக்கக்கூடிய இடத்துல குருவும் அங்கு சேரும் போது குருவும் விஷயத்தை பெரிதுபடுத்துவார், ராகுவும் விஷயத்தை பெரிதுபடுத்துவார். இரண்டு பெரிதுபடுத்தக்கூடிய இரண்டு விஷயங்கள் ஒன்றாக ஆறாம் இடத்துல இருக்கும் போது நோய் வந்தாலும் அது பெரிதாக்கிவிடக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆகினாலே அதுல கவனத்தோடு எச்சரிக்கையோடு இன்று இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ், மிகப்பெரிய மருத்துவமனைகள், அரசாங்கம் தமிழகத்திலே தந்திருக்கக்கூடிய அற்புத வசதிகளை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு உடல்நிலையை நிச்சயமாக போற்றி பாதுகாத்து கொள்ள வேண்டும். உடல்நிலையோடு மனநிலையும் சேர்த்து போற்றி பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதுதான் உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியிலே நீங்கள் எப்படி கோடீஸ்வரனாக வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய கைப்பணத்தை இழக்காமல் இருந்து புதிதாக கடன் வாங்கி உள்ளே போட்டாலும் கூட அந்த கடனை கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை வாழ்நாளிலே சந்திக்கக்கூடிய நிலைகளை தந்து விடுவார் குரு பகவான். ஆகையினாலே இஎம்ஐ கட்டுவதற்கு பல வாய்ப்பு இருக்கிறது என்று 100,000 வருமானம் 10,000 கட்டுவதில் என்ன சிக்கல் என நினைத்து வாங்கிய விஷயத்திலும் கூட சிக்கலையும் கட்டுவதிலே தட்டுப்பாடு ஏற்படுத்தக்கூடிய நிலையும் தந்துவிடுவார். ஆகையினாலே அதிலே சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு நீங்கள் இருக்க வேண்டும். கடன் பெறுவதோ கடன் பெற்று வீடை கட்டுவதோ அல்லது கடன் பெற்று எதற்கேனும் பணம் தருவதோ, நண்பர்கள் என்று வந்தால் அவர்களுக்கு உதவி செய்கிறேன் அல்லது உறவினர்கள் என்றால் வந்தால் இரவலாக நகைகளை தருவது, ஆடம்பரமாக அவர்களை இரு திருமணத்திற்கு போட்டு சென்று மீண்டும் திருப்பி தந்துவிடுகிறேன் என்று சொல்வது, இவற்றையெல்லாம் முற்றிலும் தவிர்த்தாக வேண்டும். அதாவது இரவல் கொடுப்பது, கடன் வாங்கி பணம் மற்றவர்களுக்கு உதவுகிறேன் என்று பெருமையாக கொடுப்பது, வாகனங்களை தேவையற்று ஒரு பெருமைக்காக வாங்கி வைத்திருப்பது, வீட்டிலே சிக்கல் இருக்கிறது என்றால் அந்த மனை சார்ந்த சிக்கலை தீர்க்காமல் எதிரியை கண்டு அஞ்சு கொண்டே இருப்பது, இவற்றிலிருந்தெல்லாம் வெளிவருவதற்கு என்ன உபாயம் என்று பார்க்க வேண்டும். சிலது எந்த உபாயம் செய்தாலும் நடக்காது. அப்போது என்ன, கண்கண்ட தெய்வத்தை தெய்வ நம்பிக்கையின் மூலமாக, பரிகாரங்களின் மூலமாக, சில திருக்கோயில் பரிகாரங்கள் மூலமாக இதை நீங்கள் சிறப்பாக செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உங்களுடைய ராசியின் மீது இந்த தொடர் குருபெயர்ச்சி காலம் முழுக்க ஒன்று மட்டும் நிச்சயம் இருப்பது என்ன, சனி பகவானுடைய பலம் பொருந்திய பட்டாம் பார்வை. அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சனி பகவானுடைய பத்தாம் பார்வை இருக்கிறது என்றால் உங்களுக்கு கூடுதலாக சில உழைப்புகளை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து அதிகாலையிலே எழுவது, குறித்த நேரத்திலே வேலையை செய்வது, இதெல்லாம் ஒரு தந்திரமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும். அதோடு கூட நேர்மைக்கு அகன்று நேர்மை இல்லாத பொய்யான விஷயங்களிலே ஈடுபட்டாலோ எந்த குருவினுடைய அற்புத பார்வையும் உங்களுக்கு பணி செய்யாமல் இருக்கும். ஜீவனஸ்தானம் வயிற்றுக்கு உணவு அளிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது 10 காட்டும். அந்த 10 இடத்திலும் இந்த சனி பகவானுடைய பார்வை, சமுதம பார்வை இருக்கிறது. அதோடு கூட உங்களுக்கு நல்லதை யோகத்தை தரக்கூடிய குரு பகவான் வீட்டில் இருக்கக்கூடிய 6 மலை, அதுவும்
செவ்வாய் பகவானுடைய ஒரு ஆட்சி வீடு. அங்கு குரு அமர்ந்திருக்கிறார். ராகுவும் அக்டோபர் 2023 வரை இருக்க போகிறார். அந்த நிலையிலும் சனி பகவானுடைய பிடி இருக்கிறது. ஆகினாலே நீங்கள் நிச்சயமாக சனி பகவானுக்கான பிரீத்தி பரிகாரங்கள் என்றால் சனி பகவானுக்கு நேர்மை என்பது பிடிக்கும். தொடர் உழைப்பு, வேர்வை சிந்திய உழைப்பு என்பது பிடிக்கும். அதோடு கூட உங்களுக்கு முடிந்தால் விருச்சிக ராசி அன்பர்களே, உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயில்களிலே இருக்கக்கூடிய நவகிரக சன்னிதானங்களை சென்று வலம் வந்து முடிந்தால் செவ்வாய்க்கிழமைகளிலே தொடர்ந்து முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, அருகிலே இருக்கக்கூடிய அம்மன் கோயில்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வது, இவையெல்லாம் சிறப்பு தரும். மேலும் இந்த காலகட்டத்தை குருவினுடைய பரிபூர்ண அருளை நீங்கள் யோகமாக பெற வேண்டும் என்றால் லக்ஷ்மி குபேர பூஜைகளை செய்வது, அஷ்டலக்ஷ்மி கோலம் இட்டு பூஜைகளை செய்வது, குறிப்பாக வெள்ளிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் அஷ்டலக்ஷ்மி கோலத்தை இட்டு பூஜைகளை உரிய முறையிலே மாலையிலே செய்து உங்கள் இல்லத்திலே அருகிலே இருக்கக்கூடிய பெண்களை அழைத்து அவர்களுக்கான மரியாதைகளை செய்வது, இவை உணவு தருவது, இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக அமையும். அருளையும் அற்புதத்தையும் உங்களுக்கு நினைக்கும். இந்த அர்த்தாஷ்டம சனி பிளஸ் ஆறாம் இடத்திலே இருக்கக்கூடிய சத்ரு குரு என்று சொல்ல வேண்டும். குருவே எதிரி என்ற நிலையிலே இருக்கக்கூடியவர். இவர் நேர்மைக்கு நிச்சயமாக பரிசுகளையும், நேர்மை இல்லாத விஷயங்களுக்கு சனி பகவான் கூட யோசித்து தான் மதுவாக தண்டனை தருவார். ஆனால் குரு பகவானோ தயவு தாட்சணியமின்றி தண்டனை தந்திருக்கிறார். நாம் புராணங்கள், இதிகாசம், வேதத்திலே பல விஷயங்களை காட்ட முடியும். இருந்தாலும் உங்களுக்கு தெரிந்த ராவணன் வதம், குரு 12 ராவணனுக்கு இருந்த போது அவன் செய்த பிழைக்கு அவனுக்கு மரண தண்டனையே தந்து விட்டார் குரு பகவான். ஆகினாலே நேர்மையானவர்கள் குருவை சென்று வேண்டுவதும், விநாயகரை சென்று வேண்டுவதும், விநாயகர் வழிபாட்டிலே சங்கடஹர சதுர்த்தி என்று நீங்கள் அவருக்கு படைத்து அந்த படையலை மற்றவர்களுக்கு நிவேதனத்தை பிரசாதமாக தருவதும் நேர்மை இருந்தால் மட்டும் செய்யுங்கள். ஏதேனும் தவறான காரியத்தை செய்து அதிலிருந்து தப்பிக்க விநாயகனையோ குருவையோ நீங்கள் அழைத்தால் அது தண்டனையை தரக்கூடியதாக மாறிவிடுகிறது. என்னுடைய வாழ்நாளிலே பலருக்கு நான் பார்த்திருக்கிறேன். ஆகினால்தான் சிலருக்கு சூட்சமாக சொல்லுவேன், சிலருக்கு சிவன் கோயிலுக்கு செல்லாதீர்கள் என்று சொல்லக்கூடாது. ஆகினால்தான் ஒரு கோயிலுக்கு செல்லாதீர் என்று சொல்லக்கூடாது. சிலர் சிலர் கோயிலுக்கு செல்லலாம், சிலர் சில இடத்திற்கு செல்லக்கூடாது. இப்போது உங்களுக்கு நான் திருவள்ளாறு போங்க என்று நான் சொல்லவில்லை. அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று அங்கு நவகிரக சன்னிதானங்கள் வைக்கப்பட்டிருந்தால் வலம் வந்து வழிபடுங்கள். இல்லையென்றால் உங்களுடைய இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய கோயில்களிலே நிச்சயமாக நவகிரக சன்னிதானம் இருக்கும், சென்று வழிபடுவது சிறப்பாக இருக்கும். குபேர சிலை, அது பொன்னாலோ பொருளாலோ, அதாவது உலோகத்தால் ஆன சிலையாக இருக்க வேண்டும், பிளாஸ்டிக் ஆனதாக இருக்கக்கூடாது. சிரித்த முகத்தோடு சில்லறை காசுகளோடு இருக்கக்கூடிய குபேரர் சிலை, இல்லையென்றால் லாஃபிங் புத்தா என்று சைனாவிலே கூட விற்கப்படக்கூடிய அந்த சைன சிலைகள் இருக்கும். அவைகள் உலோகத்தால் செய்யப்பட்டவைகளாக தூக்க கொஞ்சம் பாரமாக இருக்க வேண்டும். அவற்றை உங்களுடைய வீட்டில் ஹாலிலோ அல்லது யாரேனும் உங்கள் வீட்டிற்குள் வந்தால் முதலில் எங்கு பார்ப்பார்களோ அந்த பார்வை படும்படியான ஒரு இடத்திலே நல்ல அலங்காரமாக வைத்து திரவம் தூய்மையை படுத்தி அதற்கு தேவையான ஒரு வாசனை திரவியங்களோ அல்லது பூவாலோ அலங்காரம் செய்து வைத்திருப்பது லக்ஷ்மி நடமாட்டத்தை, பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்களுடைய இல்லத்திலே அது கூட்டிவிடும். அதோடு கூட தினந்தோறும் உங்களுடைய இல்லத்தை தூய்மைப்படுத்தி இல்லத்திற்கு லக்ஷ்மி கலாசத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை நீங்கள் செய்ய வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் பெண்களாக இருந்தால் உங்களுடைய மரியாதையும் கண்ணியத்தையும் கூட்டிக் கொள்ளுங்கள். அது உள்ளத்து அழகு உண்மையின் மூலமாக பேரழகாக மாறிவிடும். ஆண்களே, பெண்களுக்கு பெண்களை லட்சுமி தேவியாக நினைத்து, லட்சுமி வடிவமாக நினைத்து வீட்டில் உள்ள பெண்களுக்கும் வெளியில் உள்ள பெண்களுக்கும் மதிப்பு தாருங்கள். உங்களுடைய நிலைகள் மிக சிறப்பாக மாறிவிடும். முழு முதற் கடவுளான விநாயகரை தினமும் நினைந்து எந்த செயலையும் தொடங்குவது என்பது சிறப்பு. கஞ்சனூர் உங்களுக்கு திருமண தடைகளை எல்லாம் தகர்த்திருந்து வரம் தரக்கூடிய கோயில், முடிந்தால் சென்று வர பாருங்கள். கும்பகோணத்துக்கு அருகே இருக்கிறது. குரு கோவில்களுக்கு சென்று வருவதால் மிக சிறப்பு ஏற்படும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விருச்சிகத்தின் குரு இந்த பலனை, நற்பலனை தர, மேலும் முருகன் வழிபாடு மேன்மையை தரும், குலதெய்வ வழிபாடு நன்மையை தரும்,
ஆகையினால் முடிந்தால் ஒரு முறை ஏதேனும் ஒரு முருகனின் ஆறுபடை வீட்டிற்கு சென்று வந்தால் அற்புதங்கள் நிகழும். முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் இந்த குரு பயிற்சி மிக சிறப்பான பயிற்சியாக உங்கள் கை காசு இழக்காமல் மேலும் பலன் சேர்ந்து கோடிகளிலே வந்து கோடீஸ்வர யோகத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லி உங்களுக்காக இந்த பதிவை தந்திருக்கின்றேன். உங்களுக்காக இறைவனையும் வேண்டிக் கொள்கின்றேன். எனது அன்பு நேர்களே, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகிறேன். நன்றி.